தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துணிவுடன் அறம் காக்க போராடும் பத்திரிகையாளர்களை போற்றும் நாள் இன்று என்றும், உண்மையின் பக்கம் நின்று மக்களின் குரலாய் ஒலிக்கும் ஊடகங்கள் மக்களாட்சியின் நான்காவது தூணாக விளங்குகிறது என்றும் தெரிவித்துள்ளார். நேர்மையும் நெறி தவறாது பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தேசிய பத்திரிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். KRS முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்டியுள்ளது. அணையை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு செய்தார். வலதுகரை பகுதியில் தண்ணீர் வெளியேற்றப்படும் இடங்கள் மற்றும் 16 கண் மதகு பகுதியையும் பார்வையிட்ட அமைச்சர் அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். வெள்ளக்கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் வெள்ள நீரில் அடித்து வரப்படும் நிலையில் அவற்றை அகற்றவும் துர்நாற்றம் வீசாமல் இருக்க நுண்ணுயிரி கலவை கரைசல் தெளிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வினோபா நகர், சண்முகா நகர், லிங்கா நகர், பாத்திமா நகர் உள்ளிட்ட மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் உய்யக்கொண்டான் ஆறு கரை உடைந்த பகுதிகளையும் நேரில் பார்த்ததாக தெரிவித்தார். இந்த பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சிவராசு, மாநகர ஆணையர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஆறாவது நாளான நேற்றிரவு உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகள் ஐந்தாம் பிரகாரத்தில் பவனி வந்தார். கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 10 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7 நாள் திருவிழாவான இன்று காலை கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கையாக தேர் திருவிழாவிற்கு பதிலாக வெள்ளிரத உற்சவமும் சாமி உலாவும் 5 பிரகாரத்தில் நடைபெற்றது. இதனிடையே கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் 19 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த 104 வயது மூதாட்டி கேரள அறிவொளி இயக்க தேர்வில் 189 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த குட்டியம்மா சக்ஷரதா தேர்வை எழுதினார். இந்த தேர்வை ஐயன் குன்னம் பஞ்சாயத்து நடத்தியது. குட்டியம்மா இதுவரை பள்ளிக்கு சென்றதில்லை, ஆனால் அறிவொளி இயக்க வகுப்புகளில் கலந்து கொண்டார். இவர் இப்போது 189 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதால் 4வது தேர்வை எழுத தகுதி பெற்றுள்ளார். இவர் மற்றவர்களுக்கு முன்னோடியாகவும் திகழ்கிறார். எல்சிஏ எனப்படும் இலகு ரக தேஜஸ் போர் விமானங்கள் திறனை அதிகரிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஹம்மர் எனப்படும் வானிலிருந்து தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் நடுத்தர ரக ஏவுகணைகளை வாங்க இந்திய விமானப்படை ஆர்டர்களை கொடுத்துள்ளது. இந்த ஹம்மர் ரக ஏவுகணை 70 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கடினமான பங்கர்களையும் தரையில் உள்ள இலக்குகளையும் அழிக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணைகள் பிரான்ஸ் நாட்டின் விமானப்படை மற்றும் கடற்படையின் பயன்பாட்டிற்காக ஆரம்ப காலத்தில் தயாரிக்கப்பட்டது. Thank you.